சின்ன வயசுல இருந்தே பொண்ணுங்களுக்கு வந்து ஜாக்கிரதையா இரு, பத்திரமா இரு, வெளியில எங்க போனாலும் கவனமா பாத்துரு, யார் கூட படுனாலும் பாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, ஒரு பையன் ஏதாவது தப்பு பண்ணா இல்ல அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அது அவனை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். ஆனா ஒரு பொண்ணா நீ ஏதாவது தப்பு பண்ண இல்ல உனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபேமிலியோட மானமே போயிடும். அதனால தயவு செஞ்சு கேர்ஃபுல்லா இரு, எது பண்றதுனாலும் அம்மா அப்பாவை பத்தி நினைச்சிட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது மாதிரி விஷயத்தை கேட்டு கேட்டு வளர்றதுனால என்னன்னா, பெண்கள் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ரெஸ்பான்சிபிளா மெச்சூரா அவங்க வந்து நம்ம எது பண்ணாலும் கரெக்டா பண்ணும், யாரும் நம்மள தப்பு சொல்லிடக்கூடாது அப்படிங்கறத பார்த்து பார்த்து வளருவாங்க. இதனால சின்ன 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 விஷயம் ஆகலாம். சில பேர் அவங்க சைல்ட்ஹுட்டை வந்து ஃபுல்லா என்ஜாய் பண்ண மாட்டாங்க, சில பேர் வந்து சின்ன வயசுலயே ரொம்ப மெச்சூரா நடந்துப்பாங்க, சில பேருக்கு வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணுனாலும் ஒரு பயம் வரும், நம்ம யாராவது தப்பா பேசிட்டாங்கன்னா நம்மள ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ் வரும். சில இடங்கள்ல ரொம்ப விபரீதமான விளைவுகள் கூட வரும். ஒரு கேஸ் எடுத்தோம் அப்படின்னா வந்து ஆனர் கில்லிங், அதாவது கௌரவ கொலைன்னு சொல்லுவாங்க. ஒரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேஸ் வந்து கௌசல்யா சங்கரோட ஆனர் கில்லிங் கேஸ் தான். இது வந்து என்னன்னா, நம்ம வீட்டு பொண்ணு நம்மளுக்கு பிடிக்காத ஒருத்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இல்ல நம்ம ஸ்டேட்டஸ்க்கு கம்மியா இருக்கிற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஃபேமிலிக்கு தெரியறப்போ அது வந்து அந்த ஃபேமிலி மேலேயே ஒரு இன்சல்ட்டா அவங்க எடுத்துட்டு அவங்க பொண்ணையே கூட கொலை பண்ணலாம், இல்ல அந்த பையனையும் சேர்த்து அந்த மாதிரி அந்த மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம். இது ஒரு கேஸ். ரெண்டாவது வந்து என்னன்னா, ஒரு ஆண் பண்ற ஒரு செயல் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அந்த ஆணை மிரட்டாம அவங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களை மிரட்டுறது. இப்போ ரீசெண்டா கூட இந்த மாதிரி ரெண்டு கேஸ் ஆச்சு. ஒண்ணு வந்து எம்எஸ் தோனியோட பொண்ணு, இன்னொன்னு வந்து விஜய் சேதுபதி சாரோட பொண்ணு. ரெண்டு பேருக்குமே வந்து ஆன்லைன்ல நிறைய த்ரெட்ஸ் வந்து இந்த எல்லா சினாரியோலயுமே பார்த்தோம் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வந்து அங்க ஒரே காரணத்தினால அவங்க இந்த மாதிரி சில விளைவுகளை வந்து பொறுத்துக்க வேண்டியது. ஏன் ஒரு ஆண் பண்ற தப்புக்கு ஏன் அவங்க வீட்டு பொண்ணுங்களை அட்டாக் பண்ணும்? ஏன் வந்து ஒரு பொண்ணோட டிக்னிட்டியில மட்டும்தான் ஒரு ஃபேமிலியோட மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இத பத்திலாம் இந்த அவேரோட வீடியோல பாக்கலாம். என் பேர் ஐஸ்வர்யா, அனமு வாலண்டியர் அவேர். நம்ம இந்தியன் கல்ச்சர்ல பார்த்தோம் அப்படின்னா, எந்த ரிலீஜியனா இருக்கட்டும், ஆனா எல்லா ரிலீஜியனோட புராண கதைகள்லயும் ஒரு பொண்ணோட வெர்ஜினிட்டி, அதாவது அவ ஒரு அவளோட கற்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் ஒரு பொண்ணோட வேல்யூ, அவளுக்கு இருக்கிற மதிப்பை வந்து உறுதி செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறது வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிறிஸ்டியானிட்டியில பைபிள் எடுத்தோம் அப்படின்னா மேரி மேக்டலினோட கேரக்டர் பத்தி நிறைய பேசியிருப்பாங்க. ராமாயணம் எடுத்தோம் அப்படின்னா வந்து சீதையோட கேரக்டர் பத்தி நிறைய பேசியிருப்பாங்க. அதே மாதிரி குரான்ல நிறைய இடத்துல வந்து கற்பகரசியா ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும், தன்னோட ஹஸ்பண்டுக்கு எப்படி சேவை செய்யணும் அப்படிங்கறத பத்தி நிறைய எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து போர்க்கதைகள் எடுத்து படிச்சோம் அப்படின்னா, ஒரு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்படின்னா தோத்து போற கிங்டம்ல இருக்கிற ஆண்கள் எல்லாரையுமே வந்து ஜெயிக்கிறவங்க போர் கைதிகளா கூட்டிட்டு போவாங்க. ஆனா அந்த ராஜ்யத்துல இருக்கிற பொண்ணுங்களை பார்த்தோம்னா பரிசுகளா எடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரிதாங்க நம்ம நிறைய புராணத்துல வந்து பெண்களை வந்து ஒரு பெட்டா யூஸ் பண்ணணும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு வந்து மகாபாரதத்துல திரௌபதிய வந்து ஒரு பெட்டா யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா கதைகள்லயுமே ஒரு பெண்ணை ஒரு தனியான மனிதியா பாக்குறது கிடையாது. நம்ம சின்ன வயசுல இருந்து கேக்குற கதைகள்ல இன்ஃபேக்ட் ரொம்ப ஃபேமஸான ஒரு இது மனுஸ்மிருதி அப்படிங்கிற ஒரு புக்ல ஒரு லைன் இருக்கு, வளர வரைக்கும் அப்பா, வளர்ந்ததுக்கு அப்புறம் கணவன், புதுமையில் பிள்ளை. இவங்களோட ப்ரொடெக்ஷன் கீழே தான் ஒரு பொண்ணு எப்பவுமே இருக்கா. ஒரு பெண் ஒரு பெண்ணால் இண்டிபெண்டா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஸ்கிரிப்ட் வந்து வரும். இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல இருந்து திருப்பி திருப்பி கேட்டுட்டு வர கதைகள், திருப்பி திருப்பி நமக்கு திருப்பி திருப்பி வர ஒரு பிலீஃப் என்ன அப்படின்னா, ஒரு பெண் அப்படிங்கிறவ ஒரு இண்டிபெண்டான ஆளே கிடையாது அப்படிங்கறது தான் நம்ம கேட்டுட்டு வரோம். இந்த மாதிரியான புராணங்கள் எல்லாம் அந்த காலத்துல ஏதோ எழுதுனது, அப்ப ஏதோ பேசினாங்க, இத பத்தி எல்லாம் நீ ஏன் இப்ப வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வர படங்கள்ல
இன்ஃபேக்ட் நம்ம பேசுற சில வார்த்தைகள்லயே கூட இந்த மாதிரி பெண்களை கொச்சப்படுத்துறதோ இல்லைன்னா நமக்கே தெரியாம பெண்களை கீழ்த்தனமா பேசுறதோ வந்து நம்ம நிறைய செய்யறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா நம்ம நமக்கு எந்த மொழி தெரியுதோ தெரியலையோங்க, அது இங்கிலீஷா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், சில சமயம் நமக்கு மொழியே தெரியலன்னா கூட அந்த மொழியில இருக்க கெட்ட வார்த்தைகள் நிறைய தெரியும். அந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நிறைய கெட்ட வார்த்தைகள் வந்து ஒன்னா ஒரு பெண் உறுப்ப குறிக்கிறதோ, இல்லைன்னா ஒரு பெண்ணோட பெண்ணை இலக்காரப்படுத்துற மாதிரி இருக்கிறதோ, இல்லைன்னா ஒரு ஆண் பண்ற தப்புக்கு வந்து அவன் வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணை திட்டுற மாதிரியோ இந்த மாதிரியான வார்த்தைகளா தான் இருக்கும். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்மளே அறியாம நம்ம யூஸ் பண்றப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த பொண்ணை பத்தி ஒரு ஜென்ரலாவே ஒரு பொண்ணை பத்தி நம்ம தப்பா பேசுறோம். நான் சொல்றது வந்து ரொம்ப ஒரு டிராமா பண்ற மாதிரி இல்ல, எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி இருந்தா ஒரு நிமிஷம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அதே வார்த்தைய அப்படியே திருப்பி ஒரு பையனா உங்களை பார்த்து ஒருத்தவங்க சொன்னாங்க, இல்ல உங்க உறுப்பு இல்லைன்னா உங்க பிஹேவியரை பத்தி ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் கூட டிஸ்டர்பிங்காவே இருக்காதா? இல்ல உங்களுக்கு வந்து சே என்ன இவங்க நம்மளை பத்தி இப்படி பேசுறாங்க, இல்ல ஒரு பையனா என்ன பார்த்து நீ என்ன இப்படி சொல்ற அப்படின்ட்டு உங்களுக்கு தோணிடலாம். உங்களுக்கு அந்த மாதிரி தோன்றப்போ ஒரு பொண்ணா எங்களுக்கும் அதே தானே தோணும். அப்போ ஒரு பொண்ணை பத்தி மட்டும் அந்த வார்த்தைகளை பேசுறது எப்படிங்க சரியாகும்? இந்த மாதிரி ஒரு பொண்ணோட செயல்ல தான் அவளை சார்ந்து இருக்கிற ஆணோட மரியாதை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றப்ப என்ன ஆகுதுன்னா, ஆண்கள் வந்து தேவையில்லாம பெண்களை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்க என்ன பண்றாங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கணும், ஏன்னா அவங்க பண்ற ஒவ்வொரு செயலும் நம்ம மேல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடுறாங்க. இதனால தேவையில்லாத ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வருது. ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா மேரிட்டல் இன்சிக்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கல்யாணமான பொண்ணுனா நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், குங்குமம் வச்சிருக்கணும், தாலி கட்டணும், இந்த மாதிரி இதெல்லாம் பண்றது நான் தப்புன்னு சொல்லலைங்க. சில பேர் வந்து நம்ம ஹஸ்பண்டுக்காக நம்ம பண்ணணும், எனக்கு அந்த ஆசை இருக்கு, இது வந்து என்னோட வே ஆஃப் ஷோயிங் லவ் டு ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா சில பேரால அது பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில கல்ச்சர்ல பார்த்தோம்னா பொண்ணுங்க வந்து நிறைய வளையல் போடணும், கை நிறைய ஒரு வருஷத்துக்கு வளையல் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சில பேரால அந்த வெயிட் தாங்க முடியாது, சில பேருக்கு வந்து ஸ்கின் சென்சிட்டிவா இருக்கும், இரிட்டேஷன் ஆகலாம். ஆனா நம்ம இதுல வந்து இந்த பெண் இந்த மாதிரி பண்ணல அப்படின்னா அவளோட ஆண் வந்து அவன் மேல கண்ட்ரோல் இல்லை இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுனால பெண்களை வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க. இதே வந்து நம்ம ஆண்கள் எடுத்தோம்னா அவங்க கூட இந்த மெட்டி போடணும்னு சொல்லுவாங்க. ஆனா எத்தனை பேர் போடுறாங்க சொல்லுங்க, யாராவது போட்டா அவங்களை பத்தி பெருமையா பேசுற மாதிரி நிலைமை இருக்கு. இது வந்து இதோட ரிவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டுல இருக்கிற கோர்ட்டே வந்து சொல்லுது, ஒரு பொண்ணு குங்குமம் வைக்கல, தாலி கட்டல அப்படின்னா அந்த கல்யாணத்தை மதிக்கவே இல்லை அப்படின்ட்டு அர்த்தம் சொல்லிட்டு கோர்ட்டே சொல்லிடுங்க. இதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம இன்னொரு கேஸ் எடுத்துக்கலாம். சப்போஸ் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அவனை நம்பி அவன் மேல இருக்கிற ட்ரஸ்ட்ல அவனோட வந்து கொஞ்சம் இன்டிமேட்டான போட்டோஸ் வந்து ஷேர் பண்றான். அதாவது இவனை எனக்கு பிடிக்கும், இவன் எனக்கு தெரியும், இவன் வந்து இதை யாருக்கும் கொடுக்க மாட்டான் அப்படின்ட்டு. அவங்களுக்கு நாளைக்கு பிரேக்கப் ஆயிடுது அப்படின்னா அந்த பையன் வந்து இந்த போட்டோஸ் எல்லாம் ஒரு சைட்ல ஷேர் பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பார்த்தோம், ஆக்சுவலா ஒரு அப்ஜெக்டிவா பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு பண்ண ஒரே தப்பு அந்த பையனை வந்து நம்பினது. ஆனா அந்த பையன் என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கான், ஒரு பொண்ணோட ட்ரஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கான், ஒரு பொண்ணோட மானத்தை வாங்குற மாதிரி அவளை வந்து இலக்காரப்படுத்துற மாதிரி நடந்திருக்கான், ஒருத்தர் தன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அப்படிங்கறத கொஞ்சம் கூட மதிக்காம அவளை ஹர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு இல்லீகல் அஃபென்ஸ் பண்ணியிருக்கான். ஆனா நீங்க நினைச்சு பாருங்களேன், நம்ம சொசைட்டி கண்ணில் அந்த பொண்ணு பண்ணதுதான் அங்க தப்பா தெரியுமே தவிர அந்த பையனுக்கு வந்து பசங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க, ஒன்னு யாரும் ஷேர் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷத்துல வந்து முடிச்சிருவாங்க. இதே மாதிரி நான் சொல்லவே தேவையில்லாத இன்னொரு கேஸ் என்னன்னா ரேப். என்னதான் நம்ம பேசினாலும் என்னதான் பண்ணாலும் ஒரு ரேப் ஆகுறப்போ அந்த விக்டிம்க்கும் அவ்வளோ ஸ்டிக்மா இருக்கு. அந்த பொண்ணால நாளைக்கு வெளியிலயே முகம் காட்ட முடியாத நிலைமையெல்லாம் கூட வந்திருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி பாக்குற விளைவுகள், இந்த மாதிரி ஒரு திங்கிங்கான விளைவுகள் இதெல்லாம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் நம்ம கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நிறைய பேர் வந்து சோசியல் மீடியால நிறைய விஷயங்கள் படிக்கிறதுனால, நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பாக்குறதுனால
இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வந்து மாத்திட்டே வராங்க. பெண்களும் வந்து இப்ப வந்து நாங்க ஒன்னும் காடசஸ் கிடையாது, நாங்க ஒன்னும் தேவிகள் கிடையாது, எங்களுக்கும் நாங்களும் மனுஷங்க தான், எங்களுக்கும் தப்பு தப்புகள்ங்கிறது நடக்கும், எங்களுக்கும் ஆசைகள் இருக்கு அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அதே சமயம் நிறைய ஆண்களும் கூட இதை புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணு ஒரு பெடஸ்டல்ல போட்டு நீ இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கறத வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது கிடையாது. அதே மாதிரி தன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி இருக்கிற பிராக்டிசஸ வந்து பெண்களும் நிறைய பேர் ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறாங்க. இது வந்து என்னன்னா ஃபெமினிசம் அப்படிங்கிறது வந்து ஆண்கள் பண்ற எல்லா தப்புங்களையுமே பொண்ணுங்களும் பண்ணுவோம் இப்போ என்ன அப்படி அந்த மாதிரி சொல்றது கிடையாதுங்க. ஆனா தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட ஏன் நம்ம வந்து ஆண்கள் செய்யறது பெண்கள் செய்யறதுன்னு பிரிச்சு பார்க்கணும், அந்த மாதிரி பார்க்கவே வேண்டாமே, தப்புங்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போலாமே, அதுதான் இங்க வந்து நான் சொல்ல வருது. ஒரு கேள்வி இதுல வந்து என்ன வரும் அப்படின்னா, ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் முன்னாடி காலத்து பெண்கள் எல்லாமே வந்து ரொம்ப அடக்கொடுக்கமா இருந்தாங்க, சொல்ற பேச்சு கேட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியிலயே போகாம கணவர்களை வந்து கடவுளை பார்த்துட்டு கணவன் என்ன தப்பு பண்ணாலும் கண்ணகி மாதிரி அவங்களுக்கு என்ன அஃபேர்ஸ் இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு இருந்தாங்களே, ஏன் இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் இப்படி இருக்கிறது கிடையாது, இந்த ஒரு கேள்வி வந்து அடிக்கடி கேட்கிறாங்க. இந்த கேள்விக்கான பதிலும் சரி, இந்த மாதிரி இருக்கிற இந்த தாட் ப்ராசஸ்க்கான ஒரு ஒரு சொல்யூஷனும் சரி என்ன அப்படின்னா, அப்படியே ரிவர்ஸ் சினாரியோ வந்து யோசிச்சு பாருங்க. ஒரு ஆண் மேல ஒரு ஆண் கிட்ட போய் நீ பண்ற ஒரு ஒரு விஷயமும் நீ எடுக்கிற ஒரு ஒரு தப்பும் உன்னோட ஃபேமிலி மேல ரிஃப்ளெக்ட் ஆகும், அதனால நீ எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? எப்பவுமே ஒரு கல்ச்சர்னால ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, நம்மளோட கலாச்சாரத்தினால அங்க ஏதாவது ஒரு தடை இருக்கு அப்படின்னா ஒரு நிமிஷம் அங்க வந்து யோசிச்சு பாருங்க. இந்த தடைய ஒரு ஆண் வந்து உடைக்கிறான் இல்ல தாண்டான் அப்படின்னா அவனுக்கு ஏற்படுற விளைவுகளும் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற விளைவுகளும் ஒன்னா இருக்குமா? அப்படி இருக்காது அப்படின்னாலே ஏன் அங்க வந்து பெண்களுக்கு மட்டும் அந்த தடை ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பேசணும். இந்த மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே இந்த தடைகள் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம படங்கள்ல இல்லைன்னா புத்தகங்கள்ல படிக்கிறப்போ பெண் அப்படிங்கிறவ தெய்வம் மாதிரி, அவ கடவுள் மாதிரி, அதனால அவகிட்ட இருந்து நாங்க அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்ற எந்த ஒரு விஷயம்னாலும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் பண்ணுங்க. ஏன் ஒரு பெண்ணை நம்ம கடவுள்னு சொல்லணும? ஏன் ஒரு பெண்ணை வந்து நம்ம ஒரு மனுஷியா பார்க்க கூடாது? நமக்கு சமமான நம்மளோட சேர்ந்து அதே ரைட்ஸ் இருக்கிற அதே உரிமைகளும் இருக்கிற அதே மாதிரி தப்பு பண்ற ஒரு மனுஷியா நம்ம ஏன் அவளை பார்க்க கூடாது? இந்த மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம், ஒரு பெண்ணுங்கிறவ தன்னோட தனக்கு மட்டும் சொந்தமானவள், அவ வந்து தன்னோட உரிமைகள் கொண்ட ஒரு தனி மனிதையே தவிர ஒரு ஆணோட எக்ஸ்டென்ஷன் கிடையாது. இதை நம்ம ரியலைஸ் பண்றப்போவே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆண் பண்ற தப்புக்காக சம்மந்தமே இல்லாம அவங்க ஃபேமிலியில இருக்கிற பொண்ணுங்களை அஃபெக்ட் பண்றது இந்த மாதிரியான கிரைம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இது எதுவுமே வந்து சொசைட்டி மாறணும் அப்படின்னு நம்ம நிறைய பேசுறோம். ஆனா நம்ம உணர வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தான் சொசைட்டியே, நம்ம ஒரு ஒருத்தரும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம எந்த ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்றதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது இப்போ கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பேசுறது, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனையும் கலாச்சாரம் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லாம ஏன் நம்ம இதை பண்றோம் அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மைண்ட்ஃபுல்லா இருக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே பெண்களுக்கான இந்த உலகம் வந்து ரொம்ப சேஃபா மாறிட்டு வருங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த திங்கிங்கும் மாறும், இந்த ப்ராப்ளமும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ நான் சொல்ல போகிறது எல்லா அவேர் வீடியோலையும் சொல்கிறது தான், பட் ஜெனுவின்லி நான் இந்த வீடியோவில் பேசினது எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நீங்கள் இது நிஜமாக பேச வேண்டிய ஒரு டாபிக் தான், இல்லை இது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த கேட்குறப்போ நிறைய தாட்ஸ் வந்திருக்கலாம், இதை நீங்க நான் சரியா சொன்னேன் இருக்கலாம், இல்ல சில விஷயம் நான் சொன்னது வந்து ஏன் இந்த மாதிரி இவங்க சொல்றாங்க, நம்ம எங்க கிட்ட எந்த ஒரு கிளாரிபிகேஷன் கேட்கணும் அப்படின்னு தோணிருக்கலாம். கண்டிப்பா இதெல்லாம் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, நாங்க இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அவேர் பண்றோம். ஸோ
எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதெல்லாம் பார்க்கிறதுக்கு. உங்களுக்கும் என்ன மாதிரி வாலண்டியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா எங்களுக்கு எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் கீப் டூ சப்போர்ட்டிங்.